ஒரு கம்பு நாட்டப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த கம்பை எடுத்து வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதலாவது அந்த கம்பை நம்ம என்ன செய்வோம்னா அப்படியே ஆட்டுவோம். உடனே எடுத்து குத்தி மாற்ற மாட்டோம். மாற்றுவதற்கான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்பதாக அது ஒரு ஆட்டத்தை காணும். ஆட்டம் காணும், நடுக்கத்தை ஏற்படுத்துவோம், அது நிலை குலைய செய்வோம், அதோடைய அஸ்திபாரத்தை உறுதியாக இருக்கக்கூடிய அஸ்திபாரத்தை கொஞ்சம் லூஸ் பண்ணினாதான் அதை ஈஸியாக எடுக்க முடியும். அதை ஈஸியாக எடுத்தால் அது இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்று மாற்ற முடியும். அது அசைக்கிறவருக்கு தெரியும் அது ஏன் அசைக்கிறார் என்று சொல்லி, அது அசைக்கிறவருக்கு தெரியும் அதை எங்கே கொண்டு செல்ல போகிறார் என்று சொல்லி, அதற்கான ஃபியூச்சர் பிளானை அந்த அசைக்கிறவருக்கு தெரியும். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்று நாம் அசைக்கப்பட்டு இருப்போமே ஆனால், நடுக்கத்தோடு உட்கார்ந்திருப்போமே ஆனால், அஸ்திபாரம் எல்லாம் அசைந்து போயிருக்கிறது என்று சொன்னால், அசைக்கிறதை அனுமதித்தவர் ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்தவர். சில நேரத்தில் ஆண்டவரே அசைக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய அசைவு ஒரு நகர்வுக்காக, உங்களுடைய அசைவு ஒரு மாற்றத்திற்காக. இன்னைக்கு நீங்க ஆடி போயிருக்கிறது ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பதற்காக. இந்த மாதம் யுத்தம் செய்கின்ற மாதம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதத்துல அசைவுகள் காண்போம். பல நடுக்கம், பல உருக்கங்கள் நடக்கும். ஆனா அசையும் பொழுது கண்ணீர் விட தேவையில்லை. கண்ணீர் வரும், ஆனா ஆண்டவர் அந்த கண்ணீரை கழிப்பா மாற்றுவார் என்று சொல்லி, அந்த அசைவு ஏற்படுவதற்கான காரணம், ஐ ஆம் கோயிங் டு பி பிளான்டட், ரீபிளான்டட் இன் எ நியூ பிளேஸ். தேர் இஸ் கோயிங் டு பி சம்திங் நியூ விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லி நாம விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் அப்படிதான் இருக்கு. அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே 8வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, சவுலாகிய இருந்த பவுல் துன்புறுத்துகிறார். முதல் 4 வசனங்களில் பார்க்கும் பொழுது எல்லாரையும் அடித்து நொறுக்குகின்ற காட்சி, அங்கே அசைவுகள் ஏற்படுகின்ற காட்சி. தேவ பக்தியுள்ள 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்கு மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். 3வது வசனத்திலே, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சி சவுல் அப்படிப்பட்ட துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த சவுலாக இருந்தவர் இவ்வளவு இடம், இது எங்க நடக்கிறது என்று பார்க்கும்போது, எருசலேம். ஜெருசலேம் இஸ் அ பிளேஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் இடம். ஆனா இப்போ பிளேஸ் ஆஃப் கன்ஃபியூஷனாக மாறிவிட்டது. சமாதானத்தோடு இருந்த என் வீடுங்க, சமாதானத்தோடு இருந்த என் இடம், சமாதானத்தோடு இருந்த என் வேலை, சமாதானத்தோடு இருந்த என் குடும்பம், என்னுடைய சூழல் எல்லாம் அசைக்கப்பட்டு விட்டது. எல்லாம் நடுக்கத்தோடு இருக்கின்றோம். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆட்டம் கண்டு இருக்கோங்க அப்படி என்று சொல்லும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? He is going to replant you. He has got a new plan. அசைவுகளை அனுமதிக்கின்ற ஆண்டவர் நமக்கென்று ஒரு புதிய நாமத்தை, புதிய காரியத்தை வைத்திருக்கிறார், புதிய ஐடென்டிட்டியை வச்சிருக்கிறார். நான் நாமம் என்று சொல்வது ஒரு ஐடென்டிட்டி. ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றுகிறவர் அப்படிதான். அந்த அசைவுகள் நிமித்தமாய் பெனோனின் என்று பெயர் வைக்கிறாள் ரேச்சல். ஆனா அவங்க அப்பா வந்ததுமே பெனோனி என்று அழைக்காதே, பெஞ்சமின் என்று அழை. இஸ் எ பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படி என்றாள். இஸ் கோன் பி கிங் ஆஃப் கிங்ஸ். அவருடைய கோத்திரத்திலிருந்து பல ராஜாக்கள் வரப்போகிறார்கள் என்று சொல்லி, இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை வந்ததுமே அங்கிருந்து புறப்பட்டு பிலிப்பு எங்கே செல்கிறார் தெரியுமா? சமாரியாவுக்கு செல்கிறார். இந்த சமாரியா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா மாறிக்கொண்டிருக்கேன். எல்லாரும் தள்ளி வைக்கப்பட்ட ஒரு இடம், ஆனால் சமாரியாவுக்கு பிலிப்பு சென்று அங்கே அநேக அற்புதங்கள், அடையாளங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அசைவு அசைந்த பிறகு பிலிப்பு அங்கிருந்து புறப்படுகிறார். புறப்பட பண்ணுகிற தேவன் எப்பொழுதும் அசைத்து தான் புறப்பட பண்ணுகிறார். ஆனால் புதிய இடத்திற்கு கொண்டு சென்று அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்களை செய்து அந்த பட்டணத்திற்கு மிகவும் சந்தோஷம் உண்டாக்கும்படி இங்கே அசைவுகளை உண்டாக்கினார். So if you're going through a shaking time, God is telling you, I'm going to take you to a new place where you're going to see new happiness,
நியூ ஜாய். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். யுவர் ஷேக்கிங் இஸ் ஃபார் அ ரீசன். குட் மார்னிங்.